Hello friends, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் தாங்க RSR பிரியாணி பாயிண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர். Bro ஹாப்பியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க டயத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ண நம்ம அங்க போயாச்சு. உங்க ஷாப்ல என்னெல்லாம் bro ஸ்பெஷல் அப்படினு கேட்டதுக்கு இவரோட ஷாப்ல fish fry 100 ரூபீஸ்க்கும் prawn தொக்கு 100 ரூபீஸ்க்கும் chicken gravy 50 ரூபீஸ்க்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு சென்னை ஸ்டைல் பிரியாணியை தம் உடைச்சு காட்டினாங்க. பிரியாணி பார்க்க சும்மா கிளுகிளுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா திண்டுக்கல் பிரியாணியை தம் உடைச்சாரு. பாசம் கொட்டி நேசம் கொட்டி நம்மளை தூக்கி கொண்டு போய் திண்டுக்கல்லே போட்டாரு. அடுத்ததா ஹைதராபாத் பிரியாணி வாரே வா அப்படின்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க முடியாது, களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சொன்ன உடனே தம்பி நம்மளுக்காண்டி சூப்பரான ஒரு 3 பிரியாணி சேர்ந்த கலவையில ஒரு பிளேட்டர் ரெடி பண்ணிட்டாரு. இன்னி எதுக்குப்பா வெயிட்டிங், வச்சு நொறுக்கி விட வேண்டியதுதான். நமக்குன்னு ஒரு சூப்பரான பீஸ் ஒன்று கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணது ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியோட டேஸ்ட்ல அடிக்கிற வெயில் கூட நம்மளுக்கு சும்மா குளுகுளுன்னு தாங்க இருந்தது. இந்த பிரியாணி பாயிண்ட்ல மேக்ஸிமம் டேக் அவே தாங்க. அடுத்ததா திண்டுக்கல் பிரியாணி நாக்குல நடனமே ஆடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா சென்னை பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். சென்னை பிரியாணி அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேட்டு தெரு பக்கத்துல தாங்க இந்த ஷாப் இருக்கு. ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா பிரான் தொக்கும் சிக்கன் கிரேவியும் வாங்கி சாப்பிட்டோம். அதுவுமே டேஸ்ட் பாத்தீங்கன்னா அடிபொலியாவே இருந்தது. 130 ரூபீஸ் அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு நல்ல டேஸ்டான பிரியாணி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.